ஓம் சாந்தி. இன்றைய முரளியில பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, அனாதைகளை சனாதைகளாக மாற்றி துக்கத்திலிருந்து விடுவிச்சு அனைவரையும் கூட்டிட்டு போறக்கு வந்திருக்கிறேங்கிறார். சனாதைகள் அப்படின்னா தாய் தந்தையுடையவர்களாக மாத்துறேன். அனாதைகளா இருக்கும்போது குழந்தைகள் அனைவருமே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறாங்க. எனவே இந்த முழு உலகமே தன்னையும் மறந்து தன்னுடைய தாய் தந்தையையும் முற்றிலும் மறந்துட்டாங்க. எனவே பாபா இந்த நேரத்துக்கு வந்து நான் யார், நீங்க யார் எல்லா அறிமுகத்தையும் கொடுக்கிறார். எனவே அனாதைகளா இருக்கக்கூடிய நம் அனைவரையும் சனாதைகளாக, அதாவது தாய் தந்தைக்கு சொந்தமானவர்களாக ஆக்குறாரு. அது மட்டும் அல்லாம துக்கத்திலிருந்து விடுவிச்சு பரந்தாமத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காகவும் பாபா வந்திருக்கார். அடுத்து பாபா ஒவ்வொரு கல்பத்திலையும் குழந்தைங்களுக்கு எந்த பழக்கத்தை மாமா கற்றுக் கொடுக்கிறார். குழந்தைகளே நீங்க கவலைப்படாதீங்க, இந்த முழு உலகத்திலையும் சாந்திய ஸ்தாபனம் செய்யறது, அனைவரையும் கூட்டிட்டு போறது, இதெல்லாம் என்னோட கடமையா இருக்குது. உங்களையும் ராவணனுடைய பிடியிலிருந்து விடுவிச்சு ராமராஜ்யத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். எனவே எப்படி இந்த உலகத்துல அமைதி நிலவும், இந்த கவலையெல்லாம் நீங்க கொண்டே வராதீங்க, இதெல்லாம் என்னோட கடமைன்னு சொல்றாரு. அடுத்து ஒவ்வொரு கல்பத்தினுடைய சங்கம யுகத்துல நான் பிரம்மா மூலமாக வந்து பிரம்மா குமார் குமாரிகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறேன். அவங்க தான் சங்கமயுக பிராமணர்களா இருக்காங்க, அவங்க மூலமாக தான் இந்த ருத்ர ஞான வேள்விங்கிறது நடத்தப்படுது. அடுத்து எப்போ ஞான சூரியன் உதயமாகிறாரோ அப்ப அஞ்ஞான இருள்ங்கிறது விலகி போயிருது. எனவே இந்த உலக நாடகம் முக்கியமாக பாரதத்தின் மீதே இருக்குது. பாரதத்துல சத்தியுகமாக இருந்த போது தர்மம் கர்மம் ரெண்டும் மிக உயர்ந்ததா இருந்தது. இப்போ அந்த தர்மமும் கீழானதா ஆயிடுது, அந்த கர்மாவும் கீழானதாக ஆயிடுது. எனவே பாபா சொல்றாரு, உங்களுடைய கர்மங்களை மிக கவனம் கொடுங்க. அதாவது கோபப்படாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, யாருக்காவது துன்பம் கொடுக்காம இருக்கிறது, இதுதான் ஒரு நல்ல விஷயம்னு உலகத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இப்ப நாம் செய்யக்கூடிய கர்மத்தின் மூலமாக கர்ம பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டவர்களாக ஆகணும், அதாவது சுகத்தை முழுமையாக அடையக்கூடியவர்களா ஆகணுங்கிறத புரிய வைக்கிறார். அடுத்துதான் பாபா சொல்றாரு, டாக்டர் பாபா ஆன்மீக சர்ஜனா இருக்கார், ஊசி போட்டு ஆத்மால இருக்கக்கூடிய அழுக்குகள் விகாரங்களை எல்லாம் நீக்கிறார். ஆனா உலகத்துல ஆத்மால எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆத்மாலதான் சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. அடுத்து பக்தியினுடைய சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறதுனால என்ன வந்து அடைய முடியாது, அந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சு மீராவோ அல்லது பிரகலாதனோ என்ன அடைஞ்சா மாதிரி கதைகள் இல்லை. எனவே என்னை யாருன்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யும் போதுதான் என்னை வந்து அடைய முடியும். அதுதான் பாபா சொல்லக்கூடிய வழிதான் பகவத்கீதையாக இருக்கு. ஆனா ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் தவறுதலா போட்டாங்க, சிவ பரமாத்மாவுடைய மகா வாக்கியம்தான் கீதையாக இருக்கு. இப்படி அநேக விஷயங்கள் இன்னைக்கு முரளியில பாபா புரிய வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெகத்தாம்பா மம்மாவுடைய விலை மதிப்பற்ற மகா வாக்கியமும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. எனவே முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 12/2/2022 காலை முரளி பாம் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனாதைகளை சனாதைகளாக, அதாவது தாய் தந்தை உடையவர்களாக மாற்றி அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கின்றார். கேள்வி: ஒவ்வொரு கல்பமும் தந்தை தனது குழந்தைகளுக்கு எந்த பழக்கத்தை கொடுக்கின்றார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கவலையில்லாமல் இருங்கள். உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்வதும் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதும் எனது வேலை. குழந்தைகள் உங்களை இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து ராம ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல நானே வந்திருக்கின்றேன். குழந்தைகள் உங்களை திரும்ப அழைத்து செல்லுவது எனது கடமை. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபு.
ஓம் சாந்தி. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். மீண்டும் வரவேண்டுமென தமது பரம்பிதா பரமாத்மாவை குழந்தைகள் நினைவு செய்கின்றார்கள். ஏனென்றால் மாயாவின் நிழல் படிந்துவிட்டது, அதாவது இராவண ராஜ்யமாக மாறிவிட்டது. அனைவரும் துக்கமே துக்கமாக இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் பதீத்தமாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அதனால் நான் ஒவ்வொரு கல்பமும் கல்பங்களின் சங்கமயுகத்தில் வருகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். 5000 வருடங்களுக்கு முன்பும் வந்திருந்தேன், பிறகு இப்போது மீண்டும் கல்பங்களின் சங்கமயுகத்தில் வந்திருக்கின்றேன். தந்தை வந்து பழக்கத்தை ஏற்படுத்துகின்றார். குழந்தைகளே, கவலைப்படாதீர்கள், இது என்னுடைய வேலை. பாபா வாருங்கள், வந்து மீண்டும் ராஜயோகத்தை கற்பியுங்கள், பதீத்த உலகத்தை தூய்மையாக மாற்றுங்கள் என குழந்தைகள் சொல்லுகின்றார்கள். இந்த நேரம் எல்லோரும் அனாதைகளாக இருக்கின்றார்கள். யாருக்கு தாய் தந்தை இருப்பதில்லையோ அவர்களை அனாதைகள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் தங்களுக்குள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அனைவரும் அதிக துக்கத்தில் இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் அசாந்தியாக இருக்கின்றது. எனவே குழந்தைகளை துக்கத்தை கடக்க செய்து இராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து ராம ராஜ்யத்திற்கு சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன். இது எனது கடமை என்று தந்தை சொல்லுகின்றார். முழு உலகிற்கும், அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தையே இருக்கின்றார். எல்லையற்ற தந்தையே, நீங்கள் இப்போது மேலே உள்ள சிம்மாசனத்தை விட்டுவிட்டு வந்து இறங்குங்கள் என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். எல்லையற்ற தந்தையே, நீங்க மேலிருந்து கீழே வாங்கன்னு சொல்லிட்டு அனைவருமே கூப்பிடுறாங்க. அவர் பிரம்ம மகத்தத்துவத்தில் இருக்கின்றார். இங்கே ஜீவாத்மாக்கள் இருக்கின்றார்கள், அதாவது சரீரம் ஆத்மா ரெண்டும் இணைந்த ரூபத்தில் இருக்காங்க. அது ஆத்மாக்களின் இடம், அதாவது பிரம்ம மகத்தத்துவம் என்பது ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடம். அதை பிரம்மாண்டம் என்று சொல்லுகின்றார்கள். அதனால் இது சுக துக்கத்தின் நாடகம் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஹே பரம்பிதா பரமாத்மாவே என அழைக்கின்றார்கள். ஏனென்றால் துக்கத்தில் இருக்கின்றார்கள். இந்த பாடலும் இதன் மீது பாடப்பட்டுள்ளது. குழந்தைகளின் தவறு எது? தந்தையை மறந்தது. கீதையின் பகவான் சகஜ ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். அனாதைகளை சனாதைகளாக மாற்றினார். சனாதைகள் என்றால் தாய் தந்தையுடையவர்களாக மாத்திரார். அவரை அறியாமல் இருக்கின்றார்கள். ஹே அனாதைகளை சனாதைகளாக மாற்றுபவரே என்று பாடவும் செய்கின்றார்கள். பாரதத்தை அனாதையிலிருந்து சனாதையாக மாற்றுகின்றார். பாரதமே சனாதையாக சதா சுகமுடையதாக இருந்தது. தூய்மை அமைதி செல்வம் இருந்தது. இல்லற ஆசிரமமாக இருந்தது. பாரதம் மிகுந்த பவித்திரமாக இருந்தது. 16 கலைகள் நிறைந்த சம்பூர்ண விகாரமற்றவர்கள் என பாடவும் செய்கின்றார்கள். இங்கே எல்லோரும் அனாதைகளாகிவிட்டார்கள். ஹிம்சை அகிம்சை என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. பசு போன்றவைகளை கொல்லுவது ஹிம்சை என அவர்கள் நினைக்கின்றார்கள். ஒருவர் பிறர் மீது காம கட்டாரி வீசுவதும் ஹிம்சை என்று தந்தை சொல்லுகின்றார். இராவணனின் பிரவேசத்தால் அனைவரும் பதீத்தமாக மாறிவிட்டார்கள். தேக அபிமானமே நம்பர் 1 விரோதி என்று தந்தை சொல்லுகின்றார். பிறகு காமம் கோபம் ஆகிய 5 விகாரங்கள் உங்கள் விரோதிகள். அவை உங்களை அனாதைகளாக மாற்றியது. பாரதவாசி குழந்தைகளே, சத்தியுகத்தில் நாம் சனாதைகளாக இருந்தோம். எவ்வளவு சுகமாக இருந்தோம் என்பது உங்கள் நினைவுக்கு வருகிறதா என பாபா கேட்கின்றார். இங்கே யாராவது சரீரத்தை விடுத்தால் சொர்க்கம் சென்று விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். நரகத்திலிருந்து சொல்லப்படுகிறது என்பதை புரிய வைக்க வேண்டும். கருட புராணத்தில் கதைகள் இருக்கின்றன. வேறு எந்த நதியும் இல்லை,
விசக்கடலில் அனைவரும் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் பிறரை வெட்டுகின்றார்கள், துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த துக்க சுகத்தின் டிராமா உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். மற்றபடி இப்போதே சொர்க்கம் இப்போதே நரகம் என்பது கிடையாது. யாரிடம் அதிக செல்வம் இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் இருக்கின்றார் என்பது கிடையாது. செல்வந்தரும் துக்கம் பெறுகிறார். இந்த நேரம் முழு உலகமும் துக்கத்தில் இருக்கிறது. உங்களை வளர்ப்பவர் தாய் தந்தை, அவரையே நீங்கள் தாய் தந்தை என்று பாடினீர்கள். இது மனிதர்களுக்கு தெரியாது. தாய் தந்தை நீயே என அவர்கள் லக்ஷ்மி நாராயணனுக்கு முன்பாகவும் ராதா கிருஷ்ணருக்கு முன்பாகவும் பாடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தந்தை யார் என்று தெரியாது. படைக்கும் தந்தை மற்றும் அவரது படைப்பை பற்றி அறியவில்லை. இது சிருஷ்டி சக்கரம், இது மாயாவின் சக்கரம் என்று சொல்ல மாட்டார்கள். மாயா என ஐந்து விக்காரங்களுக்கு சொல்லப்படுகிறது. செல்வத்தை சம்பத் என்று சொல்லுவார்கள், அதாவது சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பதி வாண்பவ, ஆயுஸ் வாண்பவ, புத்திரவாண்பவ என்று தந்தை ஆசீர்வாதம் செய்கின்றார். மற்றபடி அவர்கள் எல்லோரும் பக்தி மார்க்க குருமார்களாக இருக்கின்றார்கள். ஞானக்கடல் ஒருவரே, அவரையே பாடுகின்றார்கள். கீதையை சொன்ன பிறகு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு என்று சொல்லுகின்றார்கள். அரே, கிருஷ்ணர் எப்படி பகவான் ஆவார்? இங்கே உருவத்தை மாற்றி வாருங்கள் என மேலே உள்ளவரை அழைக்கின்றார்கள். ஆத்மாக்கள் நீங்களும் உருவத்தை மாற்றியிருக்கிறீர்கள். தந்தையும் மனித உடலில் வருகின்றார், காளை மீது வரமாட்டார். பாபா, நீங்களும் எங்களை போல வேடத்தை மாற்றி மனித உடலில் வாருங்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். நான் ஒன்றும் காளை மீதோ அல்லது ஆமை மீன் போன்றவைகளிலோ வருவது இல்லை. முதல் முதலில் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டி படைக்கப்படுகிறது. அதனால் இரண்டு தந்தைகளாகி விட்டார்கள். ஒருவர் பரம்பிதா பரமாத்மா சிவன், அவரையே ஹே அநாதைகளை சனாதைகளாக மாற்றும் தந்தையே வாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். பிறகு ஞான சூரியன் உதயமாகும் போது அஞ்ஞான இருள் விலகுகிறது என்று பாடுகிறார்கள். அந்த தந்தையே ஞான சூரியன், அவர் அனைவரையும் விட உயர்ந்தவராக இருக்கின்றார். இந்த விளையாட்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டு பாரதத்தின் மீது இருக்கிறது, மற்றவை துணை பகுதிகள். பாரதத்தின் தேவி தேவர் தர்மமே உயர்வாக நம்பர் ஒன்னாக இருக்கிறது. தெய்வீக தர்மமும் தெய்வீக கர்மமும் உயர்வாக இருந்தன. இப்போது தர்மமும் கர்மமும் தாழ்ந்துவிட்டது. முக்கிய தர்மங்கள் நான்கு என்று தந்தை புரிய வைக்கின்றார். எல்லாவற்றையும் விட முதலில் இருப்பது தேவி தேவதா தர்மம். சத்தியுக ஸ்தாபனையின் காரியத்தை ஒரு தந்தையே செய்கின்றார், அவர்தான் ஹெவன்லி காட்ஃபாதர். நான் கல்பத்தின் ஒரே ஒரு சங்கமத்தில் மட்டுமே வருகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். நாம் சனாதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அனாதைகளை சனாதைகளாக மாற்றுபவர் ஒரு தந்தை மட்டுமே. மனிதர்கள் மனிதர்களுக்கு அற்ப காலத்திற்கே சுகம் கொடுக்க முடியும். இது துக்கமான உலகம். ஐயோ ஐயோ என்று அலறிக்கொண்டே இருக்கின்றார்கள். பாரதம் சுகதாமமாக இருந்தது, இப்போது துக்கதாமமாக இருக்கிறது. சாந்தி தாமத்திலிருந்து வந்தீர்கள், இப்போது நாடகம் முடிகிறது. இந்த ஆடை பழையதாகிவிட்டது. இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக மாற வேண்டும். பவித்திர சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நான் உங்கள் தந்தை நான் வந்திருக்கின்றேன். முதலில் பவித்திரமாக இருந்தோம், இப்போது அப்பவித்திரமாக இருக்கின்றோம். அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவணராஜ்யம். இப்போது நீங்கள் ஈசனின் மடியில் இருக்கின்றீர்கள். இது ஈஸ்வரிய குடும்பம். சிவபாபா தாத்தாவாக இருக்கின்றார், பிரஜாபிதா பிரம்மா பாபாவாக இருக்கின்றார். இதுதான் உண்மை. நிராகார தந்தை பிரவேசமாகியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். மனித உடலில் வந்திருக்கின்றார். அந்த தந்தை அமர்ந்து ஆத்மாக்களோடு பேசுகின்றார்.
அவரை ஆன்மீக சர்ஜன் என்று சொல்லுகின்றார்கள். அவர் ஆத்மாவுக்கு ஊசி போடுகின்றார். இவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்லுகின்றார்கள். பாபா வந்திருப்பதே ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகளையெல்லாம் நீக்குவதற்கான ஊசி போடுறார். ஆனால் உலகத்தில் சாது சன்னியாசிகள் எல்லாம் சொல்கிறாங்க, ஆத்மாவில் எந்த ஒரு அழுக்கும் பாவ புண்ணியம் எதுவும் ஒட்டாதுன்னு தவறாக சொல்கிறாங்க. ஆனால் ஆத்மா எப்படி எதுவும் ஒட்டாததாக இருக்க முடியும்? ஆத்மாவில் தான் சம்ஸ்காரம் இருக்கிறது, அதன் அடிப்படையிலேயே பிறவி பெறுகிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் பரம்பிதா பரமாத்மாவை அறிந்திருக்கின்றீர்கள். ஹே பதீத்த பாவனா, பரம்பிதா பரமாத்மாவை நீங்கள் இந்த மனித சிருஷ்டியின் விதைரூப தந்தையாக இருக்கின்றீர்கள், சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள், ஞான கடலாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அனைவரும் அவரையே நினைவு செய்கின்றார்கள். எல்லா ஞானமும் ஆத்மாவில் இருக்கிறது. பிறகு சமஸ்காரங்களின் அடிப்படையில், படிப்பின் ஆதாரத்தில் நீங்கள் சென்று ராஜா ஆகின்றீர்கள். தந்தையிடமும் ஞானத்தின் சம்ஸ்காரம் இருக்கிறது. சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் இருக்கிறது. உங்களையும் திரிகாலதரிசியாக மாற்றுகின்றார். ஆத்மாக்கள் நாம் மூலவதனத்திலிருந்து வருகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். பிரம்மாவை பரமாத்மா என்று சொல்ல முடியாது. தந்தை வந்து எந்த ஞானத்தை சொல்லுகின்றாரோ அதற்கு கீதை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. தந்தையே வந்து ராஜதானியை ஸ்தாபனை செய்கின்றார். மற்ற யாரும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வது இல்லை. இப்போது ராஜதானி ஸ்தாபனை ஆக வேண்டும், அதனால் பவித்திரமாக ஆக வேண்டும். இப்போது தந்தை குழந்தைகள் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து பவித்திரமாக மாற்றி தாய் தந்தையுடையவராக மாற்றுகின்றார். டிராமா என்ற வார்த்தையையும் யாரும் அறியவில்லை. இது அனாதி அவினாசி டிராமா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அழியாத பாகம் கிடைத்திருக்கிறது. பரமாத்மாவிற்கும் பாகம் இருக்கிறது. சிவன் ஒன்றும் இவ்வளவு பெரிய லிங்கமாக இல்லை என்று பாபா புரிய வைக்கின்றார். அவரை பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லுகின்றார்கள். ஆத்மாவின் உருவம் எது? ஸ்டார், லைட், புருவ மத்தியில் அழியாத நட்சத்திரம் ஜொலிக்கின்றது. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பெரிய பாகம் இருக்கிறது? அதிசயம் இல்லையா? எனது ஆத்மாவிலும் பாகம் இருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார். பக்தி மார்க்கத்தில் நான் உங்களுக்கு எவ்வளவு சேவை செய்கின்றேன்! இந்த நேரம் பெரிய அதிசய பாகம் நடக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகள் உங்களுடைய பாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. நடிகர்களும் நம்பர்வாராக இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் முன்பாக பாபா இருக்கின்றார். தந்தையிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ இதை நமக்கும் தருகின்றார். குழந்தைகளே, இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது என்று தந்தை சொல்லுகின்றார். இப்போது முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெறுங்கள். எந்த சீட் வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுங்கள். பலன் பெறவும், எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தை பெறவும் முயற்சி செய்ய வேண்டும். ஜெகத்தாம்பாவை காட்ஸ் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லுகின்றார்கள். அவருக்கு எங்கிருந்து ஞானம் கிடைத்தது? பிரம்மாவிற்கு யார் கொடுத்தது? சிவபரமாத்மா. பிரம்மா மூலமாக பிரம்மா குமார் குமாரிகளுக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றது. அந்த பிராமணர்கள் பிறகு இந்த யாகத்திற்கு நிமித்தமாகின்றார்கள். இதைத்தான் ருத்ர ஞான யாகம் என்று சொல்லுகின்றார்கள். யாரெல்லாம் பரமாத்மா பிரம்மா மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானத்தை கேட்குறாங்களோ அவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். அவங்கள தான் சங்கமயுக பிராமணர்கள்னு சொல்லப்படுது. அவங்க தான் இந்த ருத்ர ஞான வேள்வியை நடத்துவதற்கு நிமித்தமாக ஆகிறாங்க. இதில் இந்த பழைய உலகம் முழுவதும் அழிந்து போய்விடும். பண்டிகைகள் அனைத்தும் இந்த சங்கமயுகத்திற்கே இருக்கின்றன. சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணரின் ராத்திரி என்று சொல்லி கிருஷ்ணரின் பிறவியை இரவில் காட்டியிருக்கின்றார்கள். சிவராத்திரியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. கலியுகம் இரவு, சத்தியுகம் பகல். இரவில் வந்து பகலாக மாற்றுகின்றார். அதைத்தான் சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுகின்றது. எல்லையற்ற இரவு, எல்லையற்ற பகல், இந்த சிவசக்தி சேனை பாரதத்தை சர்க்கமாக மாற்றுகிறது. பாருங்கள், எவ்வளவு மறைமுகமாக அமர்ந்திருக்கின்றீர்கள். யோக பலத்தால் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். பழைய ராஜயோகம் பிரசித்தமாக இருக்கிறது. அதன் மூலம் உலகின் அரசாட்சி கிடைக்கிறது.
எல்லோரும் தூய்மையாக மாறிவிடுகிறார்கள். இந்த ஞானத்தை ஆத்மா தாரணை செய்கிறது. ஆத்மாவின் ஞானமும் யாரிடமும் இல்லை. அங்கே ஆத்மாவின் ஞானம் இருக்கும். சத்தியுகத்துல ஆத்மாங்கிற ஞானம் இருக்கும். மற்றபடி பரமாத்மாவின் படைப்பின் ஞானம் இருக்காது. இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்கே இருக்கிறது. நீங்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால் ஆன்மீக சேவை செய்கின்றீர்கள். மணப்பெண்கள் உங்களை வெண்மையாக மாற்ற ஒரு பயணி வருகின்றார். ஒரு பயணி மற்ற அனைவரும் மணப்பெண்கள். பிரஜைகள் ஆவோருக்கும் முக்திதாமத்தில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஊர்வலம் இருக்கிறது. அனைவரையும் அலங்கரித்து அழைத்து செல்ல மணமகன் வருகின்றார். அனைவரும் கொசுக்களைப் போல போவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், லைட் ஹவுஸ் ஆக வேண்டும். ஒரு கண்ணில் சாந்தி தாமமும் மறு கண்ணில் சுகதாமமும் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இந்த துக்க தாமத்தை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராகி எல்லையற்ற சுகத்தை பெறுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை பிறருக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம், அனைத்து பிராப்திகளின் நினைவால் சோகத்தை விரட்டி மகிழ்ச்சியின் பொக்கிசங்கள் நிறைந்தவர் ஆகுக. சங்கமயுகத்தில் அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் தந்தையிடமிருந்து மகிழ்ச்சியின் பொக்கிசம் கிடைத்திருக்கிறது. அதனால் என்ன வந்தாலும், இந்த சரீரமே போனாலும் மகிழ்ச்சியின் பொக்கிசத்தை விடக்கூடாது. சதா அனைத்து பிராப்திகளின் நினைவில் இருந்தால் சோகத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். தொழில் நஷ்டம் வந்தாலும் மனதில் சோகத்தின் அலை வரக்கூடாது. ஏனென்றால் அளவற்ற பிராப்திகளின் முன்பாக இது என்ன பெரிய விஷயம்? ஒருவேளை மகிழ்ச்சி இருந்தால் எல்லாம் இருக்கும். மகிழ்ச்சி இல்லை என்றால் எதுவும் இருக்காது. ஸ்லோகன், மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவரின் பாகத்தை நடிப்பதற்கு அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர் ஆகுங்கள். என்று மாத்தேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். குழந்தைகளுக்கு பகவான் வாக்கு. குழந்தைகளே, இந்த குரு வழி சாஸ்திர வழி எதுவும் என்னுடைய வழி கிடையாது. இவர்கள் எனது பெயரால் வழி சொல்லுகின்றார்கள். ஆனால் நான் எனது வழியை அறிவேன். என்னை சந்திப்பதற்கான முகவரியையும் நான் வந்து கொடுக்கின்றேன். அதற்கு முன்பாக எனது முகவரியை யாரும் அறியவில்லை. கீதையில் பகவான் வாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தும் அந்த கீதையை மனிதர்களே சொல்லுகின்றார்கள். பகவான் சுயம் ஞானக்கடலாக இருக்கின்றார். பகவான் எந்த மகா வாக்கியங்களை சொன்னாரோ அதன் நினைவாக பிறகு கீதையை உருவாக்குகின்றார்கள். பரமாத்மா சமஸ்கிருதத்தில் மகா வாக்கியங்களை சொன்னதாகவும், அதை கற்காமல் பரமாத்மா கிடைக்க மாட்டார் என்றும் இந்த வித்வான் பண்டிதர் ஆச்சாரியார் போன்றோர் சொல்லுகின்றார்கள். இது இன்னும் அதிக சடங்கு சம்பிரதாயங்களில் சிக்க வைக்கிறது. சாஸ்திரங்களை படித்து ஏணியில் ஏறினால் பிறகு அதே அளவு இறங்கவும் வேண்டும். அதாவது அவற்றை மறந்து ஒரு பரமாத்மாவோடு புத்தியோகத்தை இணைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சடங்கு சம்பிரதாயங்களான வேத சாஸ்திரங்களை படிப்பதால் என்னை அடைய முடியாது என பரமாத்மா தெளிவாக சொல்லுகின்றார். துரு, பிரகலாதன், மீரா போன்றோர் எந்த சாஸ்திரங்களை படித்தார்கள்? இங்கோ படித்திருக்கும் அனைத்தையும் மறக்க வேண்டும். அர்ஜுனர் படித்திருந்தார், அவற்றை மறக்க வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு மூச்சிலும் என்னை நினைவு செய், இதில் எதையும் செய்வதற்கு அவசியமில்லை என பகவான் தெளிவாக மகா வாக்கியம் சொல்லியிருக்கின்றார்.
எதுவரை இந்த ஞானம் இல்லையோ அதுவரை பக்தி மார்க்கம் நடக்கின்றது. ஆனால் ஞான தீபம் ஏற்றப்பட்டால் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் விலகிவிடும். ஏனென்றால் சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொண்டே உடல் விலகினாலும் என்ன பலன் கிடைக்கும்? எந்த பலனும் கிடைக்காது. கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்குகளிலிருந்தும் முக்தி கிடைக்காது. பொய் பேசாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, ஒருவருக்கு துக்கம் கொடுக்காமல் இருப்பது போன்றவை நல்ல செயல்கள் என மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் இங்கேயோ சதா காலத்திற்கும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். மேலும் விக்கர்மங்களை வேரோடு அகற்ற வேண்டும். அப்படிப்பட்ட விதை போட வேண்டும். அதிலிருந்து நல்ல கர்மத்தின் மரம் வெளிப்பட வேண்டும் என இப்போது நாம் விரும்புகின்றோம். அதனால் மனித வாழ்வில் தனது காரியத்தை அறிந்து உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும். மற்றபடி பரமாத்மாவை ஒருவர் எவ்வளவு அறிகிறாரோ அவ்வளவே அருகில் வருகின்றார். இந்த எல்லா ரகசியங்களையும் தொலைதூர பிரம்மத்திலுள்ள பரமாத்மா, ஆதாள பாதாளங்களை கடந்து இருப்பவர் வந்து சொல்லுகின்றார். நல்லது. ஓம் சாந்தி.